Come on, try panne. Uncle, down, uncle. Down, alla kadaiyadu. Try panne. Jump. Hey, avana summa ala vekkadada. Amma, ipo dhaan lawyer paathittu varen. Ennaachu? Case high court ku forward panna jeikkaradhukku chance irukku nu sollirukanga. Naalik high court la submit panna porom. Adhu enna velan sonna na seiy maatena. Nee yen kashtapadra? Dei, nee olunga padida. Adhu podum. Sari sari, ungal tiffin ku enna venum? Enakku rendu dosa podum. Amma, enakku nei potu moonu dosa venum. Enakku kaara chutney da venum. எனக்கு தேங்காய் சட்னி வேணும். இப்ப ரெண்டு பேரும் சண்டை புடிச்சிட்டு இருந்தா கடைசில தயிர் சாதம் தான் போடுவேன். அப்படினா எனக்கு வேணுங்கறது எப்ப செஞ்சு போடுவேன்? அந்த கேஸ் ஜெயிச்சு உங்க அப்பா வந்தப்புறம் என்ன வேணுமோ கேளு செஞ்சு தரேன். அப்புறம் எல்லாரும் ஒண்ணா செஞ்சு சாப்பிடலாம்னா? அம்மா அப்பா எப்ப வருவாரு? எதுக்குடா? வேணுங்கறது எல்லாம் சாப்பிடலாம்ல. போடா கிளப்பே கிரிக்கெட் விளையாடலாம். ஹலோ சார், குட் ஈவினிங். வாங்க சார். ஹலோ சார், வெல்கம். இத வெச்சுக்கிங்க சார். சார். ஓ, ஐம் சாரி. இத வெச்சுக்கிங்க சார். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். ப்ளீஸ் கம். ஏய் பிரின்சிபல் ஸ்பீச் வந்து பாருங்கடா. டெய்லி இதே மாதிரி இருந்தா ஜாலியா இருக்கும்டா. நான் இந்த Dressல ஜோதிகா மாதிரி இருக்கேனா இல்ல பூமிகா மாதிரி இருக்கேனா? சொர்ணாக்கா மாதிரியே இருக்கு. சொர்ணாக்காவா? இந்த ஆடி கப்ப கேளங்கே. ஏய் இந்த ஆடி கரக்கோளம்பே. ஐத்தலக்கா ஐத்தலக்கா. ஏய் ரேஷ்மைங்கடா. இப்போதான் ரெசேஞ்ச் பண்ண போயிருக்கா. அடுத்து நம்ம காலேஜ் புரோகிராம் தான்டா. அப்படியே நானும் ரெசேஞ்ச் பண்ணிட்டு வந்தறேன். டேய் வெளி காலேஜ் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீ ஏன்டா காக்கி டிரஸ் போட்டுட்டு வந்த? என் டிரஸ்ஸே இதானடா. டேய் எப்பவும் போல உன் ஸ்டைல் சட்டை மாத்திரா. அது மாதிரி இன்னைக்கு மாத்த முடியாதடா, நான் மாட்டிக்குவேன். டேய் ப்ளீஸ்டா மாத்த. இல்ல நான் இன்னைக்கு மாத்த முடியாது, நான் சொன்னேன் கேளுடா. இல்ல மாட்டவே எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன கேளுடா, வேணடா வேணடா வேணடா. அட பாவிகளா, உள்ள நான் இன்னைக்கு எதுவுமே போடலன்னு சொல்லு முன்னாடி இப்படி அவுத்து விட்டீங்களடா. ஹே, ஹி லுக்ஸ் லைக் அமீர் கான். யா நோ நோ, ஹி லுக்ஸ் லைக் சல்மான் கான். யா தேங்க் யூ பேபி. பை மீ பேக் மஸ்ஸ். பட் என் ஃபோன் நம்பர்லாம் கேட்க கூடாதாமா? ஏய் இதுக்கே இப்படி அசந்துட்டீங்களே, அங்க வருதுங்க பார் ஃபிகர்ஸ். அதுங்களை எப்படி மசில்ஸ் காட்டி மகாப்ஸ்க்கு தூக்குறேன் பார். எக்ஸ்கியூஸ் மீ நோக்கியா, உங்களது அவுட் கோயிங் ஃப்ரீயா? என்ன ரெண்ட்? இன்கமிங் ஃப்ரீ தான். முதல்ல ஒரு ஜீப்ல ஏத்துங்க. ஜீப்ல ஏத்துறதா? என்ன மேடம் சொல்றீங்க? நாங்க கல்ச்சுரலுக்கு மப்பில வந்த பெண் போலீஸ்டா. வாடா. ஒன் மொமெண்ட். உங்க டி-ஷர்ட் எக்ஸ்எல் சைஸா? எதுக்கு? இல்ல நான் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றேன். நீங்க அத கொஞ்சம் கழட்டி கொடுத்தீங்கனா ஸ்டேஷன் வரைக்கும் போட்டுக்குவேன். உன்கிட்ட கொடுத்துட்டு நான் எதை போட்டுக்கறது? நட நட ஓடா. நடன போட்டி முதல் பரிசை வென்றவர்கள் தேங்க் யூ சார். ஸ்ரீதர் அண்ட் ரேஷ்மா, பரிவிநாயகம் கலை, அறிவியல் ஜோதி. ஓகே. குட், நல்ல டான்ஸ் பண்ணீங்க. அதுக்கு தான பிரைஸ் தரீங்க. ஹலோ, எங்கடா வெடிக்க போகறே? போறோம். என்ன டென்ஷனா இருக்க? நான் உனக்கு கப்பு வாங்க வரல. அந்த பாம்பே ட்ரெயின்ல மிஸ் பண்ண பொண்ணு இங்க வரணும் தான் வந்தேன். ஹலோ பாம்பே பா. தேங்க் யூ. அம்மா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க? மஃப்டில வந்த லேடி போலீஸ் ஸ்டூடண்ட் நினைச்சு ராகிங் பண்ணிருக்காங்க. நல்லா மாட்டிட்டாங்களா? என்ன போலீஸ்? நதிங் சார், நதிங். அவனுக்கு முட்டிய பேக்கிறதுக்குள்ள வா, போய் ஜாமன் எடுப்போம். ஹலோ அப்பா, எவ்ளோ பசங்கடி நசுக்கிட்டாங்க. ச்சே, எனக்கு அந்த சான்ஸே கிடைக்கலடி. நல்ல புரோகிராம் டி, பிரீத்தி வராம மிஸ் பண்ணிட்டான். இப்போ அவனை எங்க தேடிட்டு இருக்காளோ? டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரீத்தி டி, என் பேர் பிரீத்தி. ஹாலிஃபைட் காலேஜ்ல படிக்கிறேன். நான் மும்பை டு சென்னை ட்ரெயின்ல வரும்போது ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட சந்திச்சேன். அன்னில இருந்து அந்த பையனை மறக்க முடியாம தேடிட்டு இருக்கேன். அந்த பையன் இந்த கூட்டத்துல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா தயவு செஞ்சு ஸ்டேஜுக்கு வாங்க. ஏய் பிரீதி, நீ விசாரிச்சிட்டு இருக்கிற பையன் உன்ன மாதிரி கேட் கிட்ட தேடிட்டு இருக்கான். சீக்கிரம் வா சார், ரெக்கார்டிங் டைம் ஆயிடுச்சு. இவ்ளோ நேரம் கேட் பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தேன், எப்படி மிஸ் பண்ணேன்? நான் தான் அந்த பையன். வரையா ட்ரெயின்ல போலாம். ஹலோ, எந்த காலேஜ்? அவன் இல்லனா நான் ரெடி. எங்கடி அவனை காணோம்? எந்த டைரக்ட்ல டி நீ இப்படி பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ண? இப்ப பாரு, எவ்ளோ பசங்க கிண்டல் பண்றாங்க. நீ இந்த மாதிரி எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாதுடா. போய் சொல்லி உன்னை வெளிய கூட்டிட்டு வந்தோம். எதுக்கு நீ இவளுக்கு இவ்ளோ கோவம்? நம்ம தப்பு தாண்டி, நாம தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அம்மா, என்னம்மா சொல்ற? வேணா வச்சுக்குங்க, நான் வரேன். மூர்த்தி, என்னப்பா காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ் தானே? நல்லா கேட்டிங்கம்மா, இப்பதான் காயத்ரி அம்மா 100 ரூபாய் காய்கறி வாங்கிட்டு போறாங்க. டேய் காயத்ரி அம்மா வந்துடாடா, சீக்கிரம் ஓடிங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் ஓடிங்கடா. ஆட்டோ வரமா? இந்த நாய் ரொம்ப கியூட்டா இருக்கு, விட்டுட்டு போகவே மனசு இல்ல.
டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பிரீத்தி, வந்தவொடனே கிளம்புறீங்களே? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எங்க வீட்டுல தேடுவாங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேனே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, சாயங்காலத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும். தேங்க்ஸ். எப்படி இருக்கு? பரவாயில்லடா, தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா, யாரோ ஒரு பொண்ணு அம்மாக்கு சீரியஸ்னு ஃபோன் பண்ணாங்க. நம்ம பின்னாடி வீட்டு பொண்ணுதான். எனக்கும் அந்த பொண்ணுதான் ஃபோன் பண்ணுச்சு. அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா நம்ம அம்மாவை பார்த்தே இருக்க முடியாது. என்னக்கா சொல்றீங்க? அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். நான் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன், நீ சாதாரணமா சொல்றீ? அம்மாவுக்கு இது ரெண்டாவது ஹார்ட் அட்டாக். அம்மா எப்பவுமே நம்ம கிட்ட அம்மாவா பழகல, ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகினாங்க. அப்புறம் ஏக்கா இந்த விஷயத்த மட்டும் மறைச்சிட்டாங்க? நாம வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான்டா. கவலைப்படாதரா, இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு அம்மா எங்க போயிட மாட்டாங்க. ஸ்ரீதர் தம்பி, அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மூர்த்தி. ரஸ்கல் சரண்டத்துக்கு நான் என்ன லாட்டரி டிக்கெட்டா? என்ன தைரியம்? என்ன பண்ண பக்கத்துல கை கேளுங்க. இருப்பா என்ன பிக் பாக்கெட் கேஸா? இல்லீங்க, இந்த ஏரியாவுல ஒரு ரவுடி கேங்கே இருக்கானுங்க. பஸ்ல வந்து போற பொண்ணுங்க மேல அங்க எங்கன்னு கைய வைக்கிறானுங்க. அவங்களுக்கு இதே வேலையா போச்சு. இன்னைக்கு அந்த கேங்ல இருந்து ஒருத்த மாட்டிக்கிட்டான். அவன் அடிச்ச அடியில என் செருப்பே பிஞ்சு போச்சு. இவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு செருப்பு பத்தாது. இதுங்கெல்லாம் மட்டமான புறம்போக்கு குடும்பத்துல இருந்து வருதுங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் முட்டிய பேத்தாதான் இதுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். அதுக்குதான் நல்ல சமத்தியா கொடுத்தாச்சே. என்ன சொன்னாலும் கிடையாது. அடிக்கிறீங்க. சரி புள்ள ஒழுங்கா காலேஜுக்கு போறான், படிச்சு பொறுப்பா குடும்பத்தை காப்பாத்துவான்னு நினைச்சா இப்படி பஸ் ஸ்டாண்ட் சுத்திட்டு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியடா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லம்மா. அப்புறம் ஏன்டா ஒண்ணு அடிச்சாங்க? அது வந்து தப்பா நடிச்சிட்டாங்க. டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா. நான் மட்டும் அங்க வரலனா இந்நேரம் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்ப. பஸ் பஸ்ஸா ஏறி பொறுக்கித்தனம் பண்றது அங்க தெரிஞ்சிருக்கும். ஹாய் 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 ஹாய். ஏன்டா என்ன இத்ராஜ் காலேஜ் ஸ்டாப்புக்கு வர சொல்லிட்டு நீ வீட்டுல என்ன பண்ணுற? நேரங்களும் தெரியாம பேசாதடா. என்ன நேரங்களும் தெரியாம? நீ சொன்ன மாதிரி 10 மணிக்கு மட்டும் டேய். அவன் தான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறானா? நல்ல ஃப்ரெண்டுகளை புத்தி சொல்லி திருத்த பார்க்கணும். அதை விட்டு அவன் கூட பொறுக்கிட்டு திரியற வெக்கமா இல்ல உனக்கு? ஸ்ரீதர், அப்ப இவங்களுக்கு எல்லா மேட்டரும் தெரியுமாடா? உங்க கேங்ல சேர்ந்துதான் நல்லா இருந்தே தம்பியோ கேட்டு போயிட்டான். கேங்கா? யார பார்த்து கேங்குங்கறீங்க? நாங்க எல்லாம் ஃளைட்ட ஹைஜாக் பண்ற கேங். உங்க தம்பி ஃபேர் எக்ஸ்பர்ட் குடிக்குற கேங். இல்ல, எங்களோட சேர்ந்து தான் டெரரிஸ்ட் ஆயிட்டான். சும்மா இருங்கக்கா, நாங்க எவ்வளவு தரம் சொன்னோம். டேய், இதெல்லாம் வேணாண்டா. சிட்டில ஒரு பொண்ணு, போன் நம்பரு, போட்டோ,
அட்ரஸ் இதெல்லாம் இருந்தாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுவும் மேக்கப் போடாம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா, வீட்டுல இருக்கவங்களாலேயே அவளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னோம். இவன் ட்ரெயின்ல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தானா, அவளை மிஸ் பண்ணிட்டானா, இப்ப நாங்க அவளை கண்டுபிடிச்சு தரணுமா? எவ்வளவு விவரம் பாத்தீங்களா? ஏன்னா உங்க தம்பி இல்லையா அவன்? இதுல நீங்க என்ன பார்த்து கேங்குங்கிறீங்க? அம்மா, இவன் என்னடானா, மேக்கப் செட்டு, மெடிமிக் சோப்பு, கக்கூஸ் கலர் ரோஷன் மற்றும் பிரஷ் இதையெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு ஏதோ சேல்ஸ் இருப்பு மாதிரி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டா ஏறி இறங்குறாம்மா அந்த பொண்ணை தேடி. சரி, பாவமா இருக்கேன்னு நாங்களும் கூட இவ்வளவு நாளா ஒத்தாசையா இருந்தோம். அம்மா, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலாமா, நீங்க அவனை வெளியவே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சு படிக்க வைங்க. நாங்க அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டாந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுறோம். எங்களா பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாலும் ஓகேதான், இல்ல எங்களை சேர்த்து வைக்க சொன்னாலும் சேர்த்து வைக்கிறமா, எதவா சொல்றீங்க? இதெல்லாம் வேற நடந்திருக்கா அம்மா? என்ன சிஸ்டர், இதெல்லாம் வேற நடக்குதான்னு லெப்ட்ல அடிக்கிறாங்கனாக்க, அப்ப இதை தவிர வேற ஏதோ நடந்து அதை நான் சரியா புரிஞ்சுக்காம உங்ககிட்ட வந்து உளறிட்டாக்கனாக்கா? நீ அவனுக்கு ஃப்ரெண்டா இல்ல மாமாவாடா? மாமாவா? நாங்க ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. யக்கோ, ரைட்ல அடிச்சிட்டீங்களே. ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, அயோடாக்ஸ் தடவர ஃபேமிலி ஆக்கிப்ட்டீங்களே. ஏண்டா ஸ்ரீதர், உன் ஃபேமிலியே என்ன ரவுண்டு கட்டி அடிக்கிறத பார்த்தா நானா அவசரப்பட்டு எல்லா உண்மையும் ஒளிரிட்டம் போல இருக்கடா. இருந்தாலும் நான் உசாரா, ஒரு வாட்டி நாமெல்லாம் பிச்சைக்கார கிட்ட போட்டு ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டா ஏறி இறங்கி அம்மா பழைய சோர் இருக்கான்ற மாதிரி பாம்பேல இருந்து வந்த ஃபேமிலி இருக்குங்களான்னு கேட்டோமே, அந்த மேட்டரா மட்டும் நான் சொல்லவே இல்லடா. ஆ, இப்ப சொல்லிட்டியடா? சொல்லிட்டேனா? ஐயோ, டேய், ஏன்டா இப்படி குடும்பத்தோட கூப்பிட்டு வச்சு குத்துறீங்க? ஒற்றை குச்சி மாதிரி ஒரு அக்கா, பத்தாவதுக்கு இந்த பேரஸ பாதுகாக்கிறதுக்கு ஒரு சூரிய நாய்.